இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஆதார் கார்டுக்கு 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்தால் தாசில்தார் விசாரணைக்கு பின்னரே அனுமதி வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒருங்கிணைந்த அடையாள அட்டை வழங்கும் நோக்கில் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் சேவை மையங்களில் விண்ணப்பித்து இதனை மக்கள் பெறலாம். கார்டில் பெயர், முகவரி திருத்தம் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் புதிதாக ஆதார் கார்டு கோரி மையங்களில் விண்ணப்பித்தால் விசாரணைக்காக ஆன்லைன் மூலம் யுஐடிஏஐ ஒருங்கிணைந்த மையத்திற்கு செல்லும். ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு ஆதார் கார்டு வழங்கப்படும். அதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அது குறித்து விசாரணை நடத்தி அந்த பகுதி தாசில்தார் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். தாசில்தார் தலைமையில் ஆர்ஐவிஓக்கள் உண்மைத்தன்மையை நேரடியாக கள ஆய்வு செய்து விசாரிக்க வேண்டும். தாசில்தார் ஒப்புதல் அளித்த பின்னரே ஆதார் கார்டு வழங்கப்படும் என்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் சேவை மைய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, புதிதாக ஆதார் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பிற மாநிலங்களில் ஆதார் கார்டு இருக்கிறதா, இலங்கை அகதியா வந்துள்ளாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் தாசில்தார்கள் விசாரணை செய்து ஒப்புதல் அளித்த பின்னரே வழங்கப்படும். இதற்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 முதல் இத்திட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.